ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அட்ரஸ் அப்படிங்கிற டேகை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் ரூல் டேகில் பார்த்த வீடியோவில் ஒரு அட்ரஸை எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். முழு அட்ரஸையும் ஒரு பேராகிராஃபில் போட்டுக்கிட்டு லைன் பிரேக் தேவைப்படுற இடத்துல எல்லாம் பிரேக் டேகை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ரௌசரில் பார்க்கும்போது அட்ரஸ் மாதிரி தெரியுது. இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது ஒரு அட்ரஸ் தான்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது சென்னை அட்ரஸாக இருக்குது, நம்ம ஊர் அட்ரஸாக இருக்குது. இந்த வெப்பேஜை வேறு ஊர்க்காரங்களோ இல்லை வேறு நாட்டுக்காரங்களோ பார்த்தா இது பிசிக்கலாக இருக்கிற ஒரு இடம் அட்ரஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. கூகுள் மாதிரியான சர்ச் என்ஜினும் இதை ஒரு பேராகிராஃபாக நினைக்குமே தவிர அட்ரஸ்னு எடுத்துக்காது. அதனால் முழு அட்ரஸையும் அட்ரஸ் அப்படிங்கிற டேக்கில் போட்டுக்கணும். முன்னாடி மாதிரியே கான்டென்ட்டை ஒரு பேராகிராஃப் டேக்கில் போட்டு தேவையான இடத்துல பிரேக் டேகை யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் தனியாக எக்ஸசைஸ் எதுவும் கிடையாது. வேணும்னா நீங்கள் லைன் பிரேக் அண்ட் ஹரிசாண்டல் ரூல் வீடியோவில் இருக்கிற எக்ஸசைஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி அட்ரஸ் டேகை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.